குழந்தைகளே, குழந்தை கதைகள் நேரம் Part 26. உங்களுக்கெல்லாம் கம்பளிப்பூச்சி பற்றி தெரியுமா? ஆ, கம்பளிப்பூச்சினாலே எல்லோரும் அலறி அடிச்சுட்டு ஓடுவோம். அந்த கம்பளிப்பூச்சியோட கதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு முசுக்கொட்டை மர இலையில், அதாவது மல்பரி ட்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரத்தோட இலையில் பட்டாம்பூச்சி நிறைய முட்டைகளை விட்டுட்டு போச்சு. அந்த முட்டை பொறிஞ்சு அதுலேருந்தே கம்பளிப்பூச்சி வெளில வந்துச்சு. மொச 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 மொசன்னு முடியோட அப்படியே ஊந்து ஊந்து போனப்ப எல்லாரும் அதை பார்த்து அருவறுப்பாக பார்த்தாங்க. சி, இது என்ன பூச்சி? கருமம். இது மேலே பட்டாலே அரிக்கும். இதை வந்து எரிக்கணும். இதை தூக்கி உப்பு தண்ணியில் போடணும் அப்படின்னு எல்லோரும் பேசினாங்க. பேசுனதை கேட்டோன்னே அந்த கம்பளிப்பூச்சிக்கு ஒரே வருத்தமாக போச்சு. எல்லாருக்கும் மட்டும் என்னை ஏன் பிடிக்கல? நான் மட்டும் ஏன் இப்படி அசிங்கமாக பிறந்தேன்? என் உடம்பெல்லாம் ஒரே முடி முடியாக முள்ளு முள்ளு முடியாக இருக்குது. அது மேலே பட்டாலே எல்லாம் அரிக்குது அரிக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது அழுதுச்சு, வருத்தப்பட்டுச்சு. வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உடம்ப சுருக்கி சுருக்கிட்டு குனி குனி அங்கிட்டும் இங்கிட்டும் போச்சு. போனப்போ அதுக்கு என்னோடய அம்மா மட்டும் எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி அசிங்கமாக பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அது யோசிச்சுக்கிட்டே போச்சு. போனப்போ அப்போ மனசுக்குள்ளார அதுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன என்ன தெரியுமா வந்துச்சு? அவங்க அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வெளி அழகை விட மனசு அழகு ரொம்ப முக்கியம். மனசு அழகாக இருந்தால் தான் வெளி அழகும் வரும். அதனால் எப்பொழுதும் எதிர்மறையாக யோசிக்காத, நேர்மறையாக யோசி. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நீ சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னது அது ஞாபகம் வந்துச்சு. உடனே அது தனக்கு தானே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நான் ரொம்ப அழகானவன், நான் ரொம்ப அழகானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சொன்னோன்னே அப்படியே சந்தோஷமாகிடுச்சு. அதுக்கு கண்ணெல்லாம் அப்படி விரிஞ்சு அது அறியாமல் அது முகத்தில் ஒரு அழகு வந்துச்சு. அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே கனவு காணிச்சு, தேவதை அது கனவுல வர மாதிரியே இருந்தது. அதை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே அதுக்கு தோணுச்சு. மெதுமெதுவாக அதை சுற்றி ஒரு கூடு உருவாச்சு. அந்த கூட்டுக்குள்ளார அந்த கம்பளிப்பூச்சி உள்ளே போய் சந்தோஷமாக தூங்குது. தூங்கும்போது தேவதை கனவுல வந்து அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. நீ ரொம்ப அழகாக இருப்ப, நீ ரொம்ப அழகாக இருப்ப, நீ ரொம்ப அழகானவர், நீ ரொம்ப அழகானவர் அப்படின்னு ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்துச்சு சொல்கிற மாதிரியே. அது என்ன பண்ணுச்சு? அப்படியே தூங்கி போச்சு. நல்லா தூக்கத்தில் இருக்குது. தூக்கத்தில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கண் விழிக்குது. கண் விழிக்கும் போது அதுக்கு அழகான இறகுகள், வண்ண வண்ண இறகுகள் முளைக்கின்றது. அந்த இறகுகள் முளைச்சி அந்த கூட்டுக்குள்ளாரேந்து வெளியில் வர முடியாமல் மோதி முட்டி மோதி அப்படியே துடித்து அப்படியே இறக்கைகளை அடித்து மெதுமெதுவாக ஒரு அழகான மஞ்சள் நிற வண்ணத்து பூச்சி வெளியில் வந்தது. வெளியில் வந்து அது அழகாக இறக்கையை எடுத்து பறந்து போய் ஒரே மலரில் அமர்ந்து தேனை குடிக்கும் போது அது என்ன சொல்லிச்சுன்னா, நான் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். என் மனசு அழகு வெளியழகாக உருவாச்சு. அதனால் எந்த கெட்ட விஷயம் நடந்தாலும் யாரும் பயப்படாதீங்க. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் நம்புங்க. உங்களுக்கும் நல்லதே நடக்கும். என்ன சொல்லுங்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.